ஜாக்கி டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிக்பாஸ் சீசன் ஃபோர் தமிழ் எழுபத்தி ஆறாவது நாள் எழுபத்தி ஏழாவது எபிசோட் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நடந்த நிகழ்வுகளுடைய ஒரு டாப் டென் ஷார்ட் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க விரிவான ரிவ்யூ வந்து நம்ம இன்னும் ரெண்டு பாகம் பண்ணுவோம் அதில் நிறைய சொந்த கதை சோ அதெல்லாம் பேசி பண்ண ரிவ்யூ ஜாலியாக இது வந்து அங்கே வாட் பிக் பிக்பாஸ் ஹோம் அப்படின்னு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த எபிசோடில் ஸோ முக்கியமாக வந்து கமல் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக நாலரை கோடி பேர் நாலரை கோடி குடும்பங்களை இதை பார்க்குறதுன்னு ஒரு சின்ன பஞ்சில் இருந்து ஆரம்பித்து அதில் எல்லோருமே வருத்தெடுத்தார் பட் பாலா வந்து ரொம்ப ரொம்ப மாறிட்டு வரது ரொம்ப நல்லாயிருக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னார் நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம ரிவியூவில் சொல்லிவிடலாம் அவருடைய பிரதிபலிப்பாக அவர் சொன்னார் ஸோ அதன் பிறகு வந்து ஆரியிலேருந்து எல்லாருக்குமே வந்து என்ன சொல்வது பே அவங்க தக செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் வந்து சுட்டி காமிச்சார் ரைட் இதுதான் வந்து இன்றைய எபிசோடில் பார்க்க போகின்றோம் ஸோ ஸ்டேட்யூன் ஜாக்கி டிவி விரிவான டாப் டென் எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள் உப்பு காத்து நினைத்தாழை மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன வாசித்து பயன்பெறுங்கள் இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் எயிட் எயிட் டூ ஃபைவ் எயிட் நைன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் எட்டு எட்டு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று என்ற என்றை தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக ஃபஸ்ட்டு வந்து கமலோட என்ட்ரி அவர் ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப நல்லா இருந்தது மாதிரி கீழே ஃபேட் ஆகி மேலே வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகிற மாதிரியான ஒரு ஒரு காஸ்டியூம் அது ஸோ கமல் வந்து என்ட்ரி ஆனது மாதிரி என்ன சொன்னார்னா ஒரு கேமை வந்து அறத்தின் பால் நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப நம்மளுடைய ரிவியூவில் சொல்கிறது தான் அதுதான் ஒரு கேமை எத்திக்ஸோட விளாடணும் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி விளையாடி ஜெயிச்சு வர்றது தான் வந்து நம்ம வந்து பாராட்ட முடியும் இல்லை இல்லை நீங்கள் பாஸ் வந்து தெலுங்கு பிக் பாஸ் இது இந்தி பிக் பாஸ்லாம் சொல்லுவாங்க எல்லாம் உதாரணத்துக்கு அங்கெல்லாம் அப்படி விளாடுவாங்க இப்படி விளாடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஓகே எங்கே வேணாலும் என்னாலாம் விளாட்டு பண்ணுறோம் இந்த ரிவியூவை பொறுத்தவரைக்கும் எத்திக்ஸோட குறைந்தபட்ச கூட ஒருத்தங்க விளாடணும் அதோடு ஒரு வெற்றி கணையை தோத்தாலும் பரவாயில்ல அதோடு விளாட்றாரு அப்படின்னு நம்ம பண்ணுவோம் அதை தான் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து வேறு லாங்குவேஜில் கமலவர்கள் சொன்னார் அதே மாதிரி இந்த நாலரை கோடி குடும்பங்கள் இதை இருக்கு இந்த விஷயத்தை மக்களுக்கு போய் சொல்லணும் நல்ல நல்ல விஷயங்களோட நாங்கள் வந்து போய் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி என்னை தனித்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு வந்து இருக்கு வந்து ஒரு கொடுத்துட்டு தான் ஒரு சும்மா ஆனால் பெருசாக பண்ணலை லைட்டாக நாலரை கோடி குடும்பன்றது திடீர்னு நீங்கள் வந்தது இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு போனாங்க வீட்டில் என்னென்னா செல்ஃபி ஃபுல்லாக அங்கே எல்லோரும் ஆனாங்க அப்புறம் வந்து இந்த சாக்லேட் சிறப்புக்கு வந்து ரம்யா தலைவியாக படித்தார்கள் அவர்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ பிக் பாஸ் ஏதோ பண்ணுறார் அவங்க ஒரே பூரிப்பதில் அந்த நேரத்தில் கேபி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தால் ஆக்சுவலி ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த கேபி அந்த காஃபி சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் சிறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா வந்து ஆரியும் பேசிகிட்ருப்பாங்க அப்போ வந்து அனிதா சொல்லுவாங்க நான் வந்து கே கிட்ட வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து தெளிவுபடுத்துன்னு நினைப்பேன் ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்தபோது நான் ஒரு கிட்ட வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்த ஒரு வாரம் அதுக்கப்புறம் என்ன கேப் வந்து தெரில இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கு ஒரு பிளவு வந்துச்சா நான் சரி பண்ணணும்னு நினச்சா கூட அது சரியாக மாட்டுது அப்படின்ற மாதிரி வந்து ஆறிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி வந்து முன் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அனிதா அவங்களே வாய கொடுத்து போனாக்கி நாங்கள் கதையாகிப்போச்சு இன்றைக்கி கதை ரைட் அதன் பிறகு வந்து கமலஹாசன் வந்தார் திரும்பவும் எல்லோரும் எழுதினாங்க ஃபஸ்ட்டே வந்து ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருக்குதுன்ட்டு சொன்னதுமே ரைட் ரைட் நீங்கள் முந்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்லாம் பண்ணார் உடனே டக்குன்னு இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டார் காதி ட்ரெஸ் இது இதே நான் போட்டிருக்கிற கோட் வந்து காதி தான் நான் வந்து எங்கள் அப்பா வந்து காதியில் தான் இருந்தார் அப்புறம் வயசில் தான் புரியுது இந்த கா இது மகத்துவம் அப்படின்னாரு இதெல்லாம் வந்து தேர்தல் நெருங்கிறப்ப அரசியல்வாதிகள் பேசுகிறத ஒரு நடிகராக இப்போ பார்க்கலாம் அரசியல்வாதி கம்பலாவும் பார்க்கலாம் இந்த இடத்துலன்னு வச்சுக்காங்களேன் ஸோ அந்த இடத்துல வந்து பேசினார் ரைட் விடுங்க ஒடுங்கா விடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து காதி வந்து ஆதியிலேருந்தே எங்கள் வீட்டில் காதி அப்படின்னார் இன்றைக்கி நேற்று மட்டுமல்ல காதி இருந்தே எங்கள் வீட்டில் காதி அப்படின்னாரு அதன் பிறகு வந்து கேபிக்கு வந்து பாராட்டுகளை வந்து அவர் தெரிவித்தார் எதோ விஷயத்துக்குன்னா இந்த ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா சிவானி அண்ட் கேபி ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா அதற்கான பாராட்டு விதங்கள வந்து தெரிவிச்சு அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அங்கே விளையாடிக்கிட்டது மூக்கு சேஃப்பாக இருக்கான்னு பருப்பு போட்டு நிமிட்டி விட்டாமல் சேப்பா தான் இருக்குதுன்னு காமிச்சது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாரு அதன் பிறகு வந்து நம்பர் கேம் பஞ்சாயத்துக்கு கேட்டு வந்தார் இந்த நம்பர் கேம் பஞ்சாயத்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா வந்து சொல்லுவாங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்பரில் வந்து நம்ம தான் கம்மியாக இருக்கும் அவங்க அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து நம்பரை வந்து நம்பர் கேம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் தான் அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டு ஆனால் இவங்க சைடில் ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் இவங்க அந்த நம்பர் கேம்ஸ்னு பேசுவாங்கன்னு வச்சுக்காங்களேன் இந்த நம்பர் கேமுன்ற ஒரு விஷயமே வந்து அந்த வீட்டில் வந்து பிடிக்கலை இந்த நம்பர் கேமில் தான் அந்த எல்லா கேம்லேருந்து எவ்வளோ செட்டு போட்டு போனாலும் அது வந்து உருவாகவும் போகிறது காரணம் இந்த நம்பர்ஸ் பிக் பாஸுக்கும் சரி அந்த குழுவினருக்கும் சரி அது வந்து நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் கவல்கிட்ட இருந்து நான் எப்படி சொன்னார்னா அவர் வந்து அனிதா கிட்டேருந்து ஆரம்பிக்க சொன்னாங்க ஸோ அனிதா என்ன பண்ணாங்கன்னா டோட்டலாக அர்ச்சனை வந்து டேமேஜ் பண்ணாங்க ஏன்னா அர்ச்சனா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க நம்பர் கேம் பண்ணும்போது நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கப்போ ஏதாவது இருப்பேன் நாங்கள் எதாவது க நாங்கள் வந்து அதை வந்து அதாவது அவங்க நல்லாவே தெரியும் ஆனால் நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பேசினேன் ஏதோ காக்ராம் மேக்கரம் கிட்ட பேசின மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்காங்களேன் பட் நல்லா தெரியும் எங்கே அவங்க எல்லாரையும் பேசி முடித்தாங்க அப்படின்ட்டு ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா அர்ச்சனா வந்து அதை ஒத்துக்கலை பட் இதை யார் யார்கிட்டே கேட்டு பார்த்தார் ஏன்னா பாலா கிட்டே கேட்டு பார்த்தாங்க இவங்க எல்லாம் கேட்டு பார்த்தாலும் கூட பட் அனிதா வந்து ரொம்ப போல்டுவாக உடைச்சாங்க என்னன்னா அர்ச்சனா எப்படி இந்த நம்பர் கேம்ஸில் வந்து முன்னிறுத்து விளையாடுறாங்களோ மற்றவங்கள அதாவது சோமோ இல்லை எல்லாம் முன்னிறுத்து விளையாடுறாங்களோ அதே மாதிரி பாலாவும் சிவானி ஆஜித்தெலாம் முன்னிறுத்தி விளையாடுறதா எனக்கு தோணுது அப்படின்னு ரொம்ப நீட்டாக வந்தாங்க அதாவது அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்தாங்க அதே நேரத்தில் வந்து பட்டுன்னு பாலா கிட்ட அது ஆரி கிட்ட கேட்டார் அர்ச்சனா அது அனிதா முடிஞ்சுமே வந்து கரெக்டாக வந்து நேராக ஆரி வந்து ஆரி கிட்ட கேட்டார் ஆரியும் ஒட்ஸ்டர் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து சிவாணி மேலே இவருக்கு இருக்குது அந்த பொண்ணை வந்து எல்லா அவர் காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு என்கிட்டயே சொல்லியிருக்காருன்னு ஒட்ஸ்டர் இதை வந்து கமல் எதிர்க்க உடச்சா பாலா என்ன வரணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா உள்ளாட அப்படியே கூபு அது ஏற ஆரம்பிக்குது இதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கி நல்லா இடத்துலையும் தெரியும் அர்ச்சனை அதை ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் போட்டு அதாவது அரிச்சந்திரன் சொல்கிறதே பிரச்சனை இல்லை ஆனால் அரிச்சந்திரன் சொல்லும்போது ரெண்டு பேர் சிரிக்கிறதுன்னு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ரம்யாவையும் ஆஜித்தையும் அதுக்காகவே அவர் செய்ய ஆரம்பித்தார் இவருக்கு வந்து மைனஸே எங்கன்னா அந்த ரெண்டு பேர் தான் அவங்கக்கிட்ட வந்து தான் நல்ல பேர் தான் வரேன் நான் இந்த கூட்டத்தில் நான் எவ்வளோ ஒரு தலைவன் நான் இப்படிலாம் நக்கல் விட்ற மாறேன் எல்லோரும் இருந்திருக்கேன் அப்படின்றதுக்காக அவர் பண்ணுறாரு அது அவருக்கு மிகப்பெரிய பெரிய இங்கே ஆரிய ஆரிக்கு வந்து அது தெரியும் ஆனால் மக்கள் பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது டீக்ரேட் ஆகிட்டே இருக்கும் இருக்குது அதாவது இன்னும் இன்னும் வந்து அதை வந்து மேலே வந்து அவர் பேக்கேஜ் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கார் அச்சா ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து போல்டாக வந்து அனிதா சொல்லிட்டாங்களே அனிதாவுக்கும் இருக்குது பின்னாடி இருக்குது ஆக்சுவலி அடுத்தது ஆரி இன்னொரு விஷயத்த சொன்னார் நேற்று நீங்கள் தான் அந்த இடத்துல சொல்லிருக்கணும் போயிருக்கணும்லாம் அனிதா சொல்லுவாங்க ஆரிக்கிட்டே அதே மாதிரி ஆரி இன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னார் பாலா என்ன அனிதா வந்து பாத்ரூம் நாமினேஷன் வந்து எனக்கு புரியல அது சரியாக அவர் பண்ணலை ஏன்னா அவங்க அன்றைக்கி தான் வந்து பாத்ரூம் நைட்டு கழிவு போகிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பாத்ரூம்கே போய் கழுவலை அப்படின்ற நாமினேஷன் புரியலைனா அதுக்கு பாலா வந்து சமாளித்தார் என்னென்னா கற்றுக்கிட்டு பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவங்க ஆனால் அது வெளில இதுக்கு முன்னாடி வந்து கற்றுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அது எதோ ஆக்ஸோர்ட் புக்குள்ள படிச்சுட்டு கற்றுக்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு பிடிச்ச சொன்னார்க்கலாம் ஏன்னா அனிதா இப்படி தான் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு கத்துவாங்க அது அவங்களுக்கே வந்து அப்பா வந்து அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்காங்க இதுதான் இந்த வீடு எப்பயுமே நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான் யாருக்கு என்ன நடக்குமோ அது திரும்ப திரும்ப கொடுத்து அங்கேயே வச்சு செய்யும் அதே நேரத்தில் சிவானி வந்து இந்த விசல் வாஷிங்லேருந்து விலகினாங்க இல்லையா அதையும் வந்து கமல் வந்து நீ கேட்டார் எப்பயுமே வந்து இந்த வாரத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கேட்குறது தான் அவருடையது இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து இந்த நரி கோழி தான் அதிகமாக இன்றைக்கி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக அதை தான் பற்றி அதிகமாக பேசினாங்க ரைட் இப்போ பச்சை டாஸ்கில் இருந்தே கேள்வி அது பாலாவது பாஸோட வீட்டோட முறைமை அந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து யார் வந்து கோழித்தன்மையோடு இருக்காங்க யார் வந்து நரித்தன்மையோடு இருக்காங்க இதுதான் வந்து செக்கு இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் யார் கூட நீங்கள் வந்து உங்களை உங்களோட இருக்காங்களோ அதாவது அதான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தான் அதே நேரத்தில் நீங்கள் வந்து அடிமையாக இருக்கணும் அவசியம் கிடையாது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஆனால் அதுக்காக குறைந்தபட்ச அறத்தோடு நீங்கள் கொஞ்சமாவது பேசணும் இல்லையா அப்பயே வந்து அனிதா கேட்டாங்க அதாவது இந்த வீட்டில் கோழின்னு அதாவது நரி நரியன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது நரியுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டாங்க அதாவது நரியுடைய தன்மை என்னென்னு தெரியாதா நுழைநெறி வேலை பார்க்குறேன்னு சொல்ல மாட்டோமா நரித்தன்மை யாருக்கு இருக்குதுன்னு கேட்கும்போது எனக்கு நரிக்கி என்னெல்லாம் இது இருக்குது அப்படின்லாம் அவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோழி யாரு கோழி அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் நேற்று தகுந்ததெல்லாம் நான் மனுஷனில் பார்த்தோம் பயங்கரமாக இருக்க ஆனால் கோழின்னாலே அது அர்ச்சனா தான் அதில் மாற்றமே இல்லை எல்லாருமே அதாவது எத்தனை பேர்னால் இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது கண்டஸ்டன்ட்டு இந்த ஒம்பது கண்டஸ்டண்ட்டில் ரெண்டு பேரை தவிர மற்றது எல்லோரும் அர்ச்சனாவை தான் சொல்லியிருக்காங்க அதில் வந்து கேபி வந்து பாலாவை சொன்னாங்க அர்ச்சனாவும் பாலாவை சொன்னாங்க ஓகேவா மற்றவங்க எல்லாரும் அர்ச்சனாவை தான் சொன்னாங்க ஏன் இன்க்ளூடிங் ஆரி ஆல்சோ அர்ச்சனாவை தான் சொன்னாங்க ஸோ அனிதாக்கிட்ட வந்து நரி ஆறு அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு அழகாக வந்து ஆரியை கொத்து விட்டாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் அதாவது உங்களை வந்து பாலா எவ்வளோ தவறான ஆட்டங்களை விளையாடுறாருன்றது தான் அங்கே நரித்தனம் ஆனால் உங்களோட நட்பு பாராட்டி பேசும்போது உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுறதே வந்து நீங்கள் நரித்தனன்றது வந்து இந்த இடத்துல வரவே வராது ஆனால் பாலா பேரை சொல்கிறது உங்களுக்கு பயம் நீங்கள் பயம் கொள்ளுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல பாலா எவ்வளோ விஷயங்கள் மாற்றி மாற்றி பேசியிருக்காரு போயிருக்காரு எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் நரித்தனமாக அதாவது சோம் கூட தைரியமாக பாலா பாலாப்பேர இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் வச்ச காரணத்துக்கு பார்த்தீங்களா நரித்தனமாக அவர் என்ன விளையாடினார் அவர் என்னை மாற்றி விட்டார் என்னை மாட்டி விட்டார் இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல ஆனால் பேசும்பொழுதெல்லாம் என் தவறுகளை வந்து சுட்டி காட்டுற கேமரா வழியாக போகணுன்றதுக்காகவே அவர் பேசுகிற மாதிரி இருக்குதுமா நீ ஒரு சண்டையை போட்டுட்டு இன்றைக்கி எது எதெல்லாம் ப்ரொமோவில் போகும் யார் யார் எத்தனை எத்தனை ப்ரொமோவில் போகும்ன்ற அளவுக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து பேசுகிற பொண்ணு நீ நீ வந்து அன்றைக்கி வந்து ஆரிய வந்து இந்த மாதிரி பேசுறது இங்கே இல்லை நம்ம வந்து சமூக இதெல்லாம் அழகாக வச்சு கழுவி ஊற்றிகிட்டு என்னது நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாலே நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க போய் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையில் அதான் இன்றைக்கி வந்து அனிதா வந்து ரொம்ப வெல் ப்ரெசென்டாக பண்ணிட்டு வாயை கொடுத்து புண்ணாக்கிட்ட கதையாக மாட்டிக்கிட்டாங்க அவங்க அந்த ஆரி விஷயத்துலனு தான் முக்கியம் ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் தொடர்ந்து நாமினேஷனில் ஆரி இருந்துக்கிட்டே இருக்கார் அந்த வீட்டில் ஆனால் இன்றைக்கு ஆரி வெளியவே போகல ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டுலேயே வந்து ஒரு சேவ் ஆகிடுறாருன்னா அப்போ மக்களுக்கு பிடிக்காமல் அங்கே இருக்கிறாருன்ற அந்த ஒரு சிம்பிள் லாஜிக் கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னா அப்போ இவங்களாம் என்ன கேம் விளாடி கேமை புரிஞ்சு விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை இது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு அவர் பிடிக்காம கூட இருக்கலாம் நீங்கள் ஒன்று இருக்கலாம் ஆனால் தப்பான கற்பதைத்தான் நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுதான் எங்கள் மேட்ரு இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா இதை எல்லாத்தையும் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அனிதா வச்சுருந்தாங்களா இப்போ ரம்யா வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க அனிதா போயிட்டாங்க இன்னைக்கு ரம்யா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இதான் வந்து நிதர்சனம் இதான் நடக்கிறது அடுத்தது ரம்யா வந்து என்ன சொன்னாங்க பாலாவை சொன்னாங்க ஆக்சுவலி நரித்தன் ஆனால் அதில் என்ன சொன்னாங்கன்னா சொல்லிட்டு எனக்கு அந்த நரித்தனை எனக்கு பிடிக்கும் ஐ லவ் இட் அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து ஆஜித் வந்து பாலாவை சொன்னாங்க அப்புறம் அர்ச்சனாவை சொன்னாங்க அப்புறம் ஆஜித் வந்து பாலாவை சொன்னார் அர்ச்சனா சொன்னார் ஆனால் அவர் வந்து சொல்கிறதே வந்து மாற்றி என்ன அதை கொஞ்சம் தைரியம் அந்த பையனாக தைரியமாக சொல்லிட்டான் பாலா அவர் வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் கடைசியில் ஒரு கேம் அவர் முடிக்கிற விதம் பார்த்தா எப்படி எப்படியோ போய் கடைசியில் வந்து முடிச்சுடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாப்பில் அடுத்தது வந்து பாலா பாலா வந்து ஆரியை வந்து சொல்லுவார் அப்புறம் அர்ச்சனாவை சொல்லுவார் அவர் வந்து நிறைய கேம் வந்து அப்படிதான் தான் விளையாடுறாரு தன்னை வந்து நல்லவனாக காமிச்சிக்கிட்டு நரித்தனம் பண்ணிக்கிட்டு யோகினாக காமிச்சுட்டு விளையாடிருக்காரு அப்படின்ட்டு பாலா சொன்னார் அப்புறம் ஆரி வந்து அனிதாவை சொல்லுவார் இந்த அனிதாவை சொல்கிறப்ப பார்த்தினா கிழிச்சு மேஞ்சிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா அனிதா தன்னுடைய எந்த ஒரு தவறையும் ஒரு நாளும் ஒத்துக்கின்றே கிடையாது அவங்க எப்பயுமே ஊடகத்துறையிலேருந்து வந்ததுனால என்ன பேசணும் எது எதுக்கெலாம் சண்டை பிடிக்கணும் எதெல்லாம் செஞ்சால் வந்து வெளியில் போகுன்றதை வச்சுக்கிட்டு தான் அவங்க பேசுவாங்களே அப்படின்னும் சின்ன சின்ன தவறுகள் வச்சால் ஒரு நாள் கூட அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரியான அந்த குணமே ஏற்றுக்கிற குணமே கிடையாதுன்றது வந்து யார் எது இருக்கு அதுவும் கம்ல போட்டு உடச்சார் அதுதான் அதாவது நீங்கள் மற்ற நாளில் கூட அது போகுமா போகாதன்ற ஒரு டவுட் இருக்கும் இங்கே பேசுனப்போ அது வந்து அதில் என்ன பேசுனான்னு தெரியல நம்மளுக்கு காமிச்சது இவ்வளோ தான் பட்டு இது வந்து சொல்லாமல் இருந்துக்கலாம் அனிதாவுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் அடுத்தது கேபி வந்து ரம்யாவையும் பாலாவையும் சொன்னாங்க பாலா வந்து கோழியா ரம்யா வந்து நரித்தனம் அப்படின்னாங்க சரி அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து சோம் வந்து பாலாவையும் அர்ச்சனாவையும் சொன்னார் அப்புறம் வந்து அர்ச்சனா என்னென்னா நரி வந்து அவர் தான் அடுத்தது வந்து பாலா கிட்டே வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது என்ன தான் வந்து வெளியில் வந்து விளாண்டாலும் அவருக்கு உள்ளார ஒரு ஸ்வீட்னஸ் குழந்தைத்தனமும் வந்து கோழித்தனமும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ரியோ வந்து பாலாவையும் அர்ச்சனாவையும் சொன்னாங்க ரைட் ஸோ இது முடிஞ்சது இது முடிஞ்சதுமே வந்து பாலாஜி வந்து இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் செஞ்சுட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது நம்ம கமல் சொல்வார் நம்ம எதிர்பார்த்தது தான் இது கமல் இதை சொல்வார்னு எதிர்பார்த்தது மன்னிப்பு கேட்ட பாலாஜியே எனக்கு பிடிச்சிருக்கு அது மன்னிப்பு கேட்ட பாலாஜி எனக்கு பிடிச்சி ஆனால் அது வந்து ஹோல்க்கும் நான் சொல்ல முடியாது இப்போ மாறிட்டு வராரு இது இங்கேருந்து இவர் போகும்பொழுது இது வந்து அவருக்கு ஒரு நல்ல படிப்பணியை கொடுக்கும் இந்த வீடு அப்படின்ற மாதிரி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அவர் சொல்லுவார் நம்ம எப்பயுமே ஏற்கனவே எதிர்பார்த்தது அது மட்டும் கிடையாது அர்ச்சனை என்ன சொன்னாங்கன்னா ஏன்னா ஆரி வந்து சொல்லிட்டார்ல ஊடகத்துறையிலேருந்து அனிதா வந்ததுனால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே அது எப்படி ஆரி சொல்லலாம் நானும் ஊடகத்துறையில் தான் வந்தேன் நான் என்னை எப்படி வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து பேசலாம் நான் கண்டிப்பாக வந்து இந்த முடிஞ்சமே நான் கேட்பேன் ஏன்னா அவர் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுல அவங்க கேட்குறதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பேசுனா எச்சி கூட தான் ஒரு ஊடகத்துறையில் இருந்தவங்களை வந்து சொன்னார் அது ஒரு சொன்னதுக்கு வந்து ஒரு பிரச்சனையாச்சு ஏங்க அதை வந்து சொன்னீங்கன்னு நீங்கள் வந்து சுரேஷ்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டிங்களா உள்ளார வந்தீங்கல்ல சுரேஷ் இருந்தார்ல கேட்டுருக்கலாம்ல நீங்கள் நீங்களும் ஊடகத்துறையில் தான் வந்தீங்க நாங்கள் பேசுகிறப்ப எல்லாம் என்னங்க இது வணக்கம் சொல்லும் போதுலாம் எச்சி நான் மூஞ்சி அப்படியே வந்து அப்படியே தொடச்சி தவளால் தொடக்கிற அளவுக்கு சரி இருக்காங்க அது எப்படி நீங்கள் சொல்லலாம் ரொம்ப வந்து அதாவது எகாஜினேஷன் சொல்லலாம் அதுக்காக இப்படி அங்கே பேசுறது யாராவது எனக்காவது பேசுகிறப்ப தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பேசுகிறப்போ தான் நிறையா வாட்டி தெரியுது கேட்டிங்களா நீங்கள் எதாவது சரி ஏன்னா அது கே சொல்கிறேன் அடுத்தது இந்த கேமை பற்றி வந்து அவர் வந்து கேட்டார் ஆக்சுவலி எது கேமை பற்றி அவர் கேட்டார் கேமை பற்றி கேட்கும்போது இந்த ரூல்ஸ் ஒப்பந்தம் இந்த நரிக்கும் நரிக்கும் வந்து ஒப்பந்தத்தை வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு போட்டு கேமையும் வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஆறி ஆரம்பித்தார் அர்ச்சனா தான் இந்த கேமை வந்து கெடுத்துட்டாங்கன்றத சொன்னார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர் என்ன சொல்ல மறந்துட்டார்னா சொல்லுறது நம்மளுக்கு தெரியும் அவருக்கு தான் நினைக்கிறேன் என்னென்ன நரிகள் வந்து எல்லாம் கும்பலாக தான் வந்து அட்டாக் பண்ணும் தனித்தனியாக வராது அப்படின்னு அந்த ரூலை வந்து முதல்ல உடைச்சது அவங்க தான் அர்ச்சனா தான் உடைச்சாங்க அதே நேரத்தில் இந்த ரூல் புக் வந்து ஃபுல்லாக படிச்சு காமிச்சார் கமல் வந்து படிச்சு காமிச்சார் அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது நரி வந்து தனித்தனியாக தான் போகணும்னு எழுதியிருக்கு இது எங்கே வந்து ம உங்களுக்கு எப்படி புரியாமல் போச்சு அப்படின்னும்பொழுது அர்ச்சனா அதை மாத்திரத்துக்கு என்னென்னோ ட்ரைலாம் பண்ணாங்க பட் ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் வந்து ஆரி வந்து இவங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது ஊர் ஓடுறம்போது போது ஒக்க மாதிரி அவரும் மாறிட்டார் அதை தான் பாலா வந்து பிடிச்சி வச்சுன்னு இவ்வளோ பேசின ஆரி வந்து எப்படிங்க வந்து எங்கள் சைடுக்கு வர முடியும் அப்போ தானே தப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் முதல் நாள் வந்து நான் படித்து படித்து சொன்னதை வந்து இவங்க யாருமே கேட்கல சார் அது ரியோவுக்கும் தெரியும் அப்படின்னா உடனே ரியோவுக்கு பாராட்டு கொடுறாரு அதாவது ரியோ வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடினார் அப்படின்னு ஒரு பாராட்டு கொடுத்தாரு ஆனால் இந்த கேமில் இதுதான் இப்படி தான் விளையாடணும்னு சொல்லி கத்தி காட்டு கற்று கத்தின ஆரிக்கு ஒரு பாராட்டும் இல்லை ஆனால் ஆரிக்கு எப்படி எடுத்துணு தாருன்னா நீங்கள் வந்து இங்கே நடந்துக்கிற அந்த விதம் வந்து யாருக்குமே பிடிக்கலையாமே அப்படின்னு சொல்லி அதோ ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து அதில் யார் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதோ ஒரு விஷயமா எடுத்து போனார் அவர் வேறு சரித்திரம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஒன்றும் தான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நீங்கள் சரித்திரம்னா உங்களுக்கு தான் தெரியும் அது ஆரியும் கொஞ்சம் தெரிஞ்சதுனால ஏதோ போட்டால் அன்றைக்கி வச்சு உட்கார வச்சு கொஞ்சம் தட்டி ஆரி உங்களுக்காக தான் லேட் அது போல்டாகவே சொல்லிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் நீங்களும் அந்த விளையாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கல்ல நீங்கள் கடைசியில் நின்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்படி அதனால் சாகேத்ராம் கதை ஹேராம் கதை ஓனாயாக தான் அந்த வழி தெரியாதெல்லாம் வந்து கொஞ்சம் பூசி முழுன மாதிரி போனாலும் கடைசியில் நீ யூஆர் த யூஆர் ஆட்ஸோ அன்ஃபிட் அப்படின்றார் ஆனால் ஆரி செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பால போய் தொட்டுட்டு சரி அந்த கோழி முட்டையை தொட்டுட்டு அவர் நேராக போய் பாஸ் ஒரு வேளை இது ஃபவுலாக இருந்ததுன்னா முட்டையை திருப்பி அப்படிங்கிற சொன்னதுதான் அப்படி அவர் சொல்லலைன்னா இன்னும் ஒரு பக்கம் வந்து பேகேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ பாலா ஆரிய வந்து கமல் வந்து ஏற ஆரம்பிச்சுமே ரம்யா பாண்டியனுக்கு ஒரு கிளுகளுப்பு வந்துடுச்சு ஒரு ச ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தெரியல இவருக்கு வந்து நாங்கள் எல்லாம் கேட்டோம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தெரியல காட்டு கத்தா கத்த ஆரம்பித்தாங்க அதுக்கு ஒரு ஆரி என்ன சொன்னார்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே ஃபஸ்ட் எடுத்து உனக்கு தான் சொன்னேன் நீ சுவாரஸ்யமே இல்லைன்னு சொல்லி இருந்து நீ தாம்மா அவங்க எப்பயுமே ஒத்துக்கல அவங்க எப்பயுமே நான் அழகாக புன்சிர்பாக சொல்லுவாங்க சத்தம் போட்டு சொல்லுவாங்க அதை எங்கேயும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து திரும்ப வந்து நடுவில் இன்ட்ரப்ட் பண்ணும்பொழுது அது கடைசியில் சொன்னார் ஓனாயாக இருக்கிறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்றப்ப அவங்க கொஞ்சம் அமைதி காமிச்சாங்க பாதிக்கப்படுறவங்க தான் வழி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமல் வந்து சேவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்தது ரியோவையும் ஃபஸ்ட்டு ரியோ சேவ் பண்ணார் அதுக்கடுத்து ஆரிய சேவ் பண்ணார் நல்ல வேலை ஆண்டவர் வந்து ரெண்டாவதாக ஆரிய சேவ் பண்ணார் ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணிருந்தால் கண்டிப்பாக காண்டாயிருப்பார் போல் பாலா ஏன்னா அதிக ஓட்டு வித்தியாசத்தை வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த வகையில் ரியோ வந்து ஃபஸ்ட்டு சேவும் செகண்ட் சேவ் வந்து ஆறினும்பொழுது நாம ஏன் வந்து இந்த இடத்துல இருக்கிறோம் அப்போ அவருடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இருக்கும் இந்த ரியோவாக இருக்கும் மாலாவுடைய ஃபர்ஸ்ட்டு டாக்டர்கிட்ட யாருன்னா ரியோவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கப்புறந்தான் ஆரிக்கு வந்து கண்டமே ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆரி வெளியில் கிட்ட ஏதாவது ஒரு சின்ன தவறு அதாவது ஊரில் இருக்கிறவங்களே வந்து இன்றைக்கி வந்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி ஆரி உங்களுக்கு தான் டேரெக்டாக உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆரிக்கும் சொல்கிறது தான் இது தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ் நீங்கள் மீறக்கூடாது நீங்களும் அந்த கும்பல சேர்ந்துட்டு நீங்கள் வந்து மீறின மாதிரி காமிக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் டகா டாக எல்லாரும் போவாங்க ரைட் இது ஒரு விஷயம் நடக்குதா இப்போ ஆரி தனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட அது முடியுன்றது தான் இதுக்கப்புறம் ஆரி ஆரிக்கு இருக்கிற செக் அதை ஒரு எப்படி போகிறாருன்னு தெரியல இதில் என்னென்னா எப்படி வந்து கமல் வந்து அதான் ரம்யா வந்து எப்பயுமே வந்து கமலுடைய பிரதிபலிப்பு கமல் என்ன சொல்கிறாங்களோ அதையும் செய்வாங்க இப்போ கமல் சொல்லிட்டு போனார்ல பாலா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னாரு இல்லையா அதே மாதிரி சாப்பிட்றப்ப அவங்க சொன்னாங்க நீங்கள் இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை நீங்கள் போய் கேட்டிங்க பார்த்தீங்களா ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க உடனே அர்ச்சனா அங்கேருந்து வந்தாங்க கடவுளூர் கண்ணா கோமார் ரெண்டு ஒரு நக்கல் செம்ம நக்கல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் சிவாணிகிட்ட போய் கேட்டாங்க இருந்தால் நல்லாயிருக்குன்னாங்க இப்படியாக ஒரு பெரிய நக்கல் ஏன்னா ஆரியா அவங்க நக்கல் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க பாலா அந்த பிரேக்கில் போகும்பொழுது இந்த ரூல்ஸை நீங்கள் மீறிட்டு எப்படி எங்களை வந்து நீங்கள் பேசலாம் பொழுது நான் வந்து அப்பயும் சொல்கிறேன் ரூல்ஸை மீற மீறனாலும் கூட நான் வந்து பிக் பாஸ் கிட்டே போய் நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்பொழுது நீங்கள் தான் பெரிய ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிவானியை போட்டு கொடுத்ததுனால ஒரு பயங்கர கோவத்தில் என்ன பண்ணார் ஹரிச்சந்திரன் பக்கத்தில் என்னால் உட்கார முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி பயங்கரமாக வந்தாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி தான் யார் நரித்தனோம் அப்படின்னும்பொழுது ரெண்டு பேரும் சரிசமான வாக்குகள் பெற்றிருந்தாங்க இவரு நாலு வாக்கு பாலா நாலு வாக்கு ரெண்டு பேரும் வந்து கையால்லாம் குத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் திரும்ப அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து இவர் வந்து அவரை நக்கல் விட்டுட்டு போக ரம்யாவும் ஆஜித்தும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சாங்க இதில் இதே ரம்யாவும் ஆஜித்தும் பயங்கரமாக சிரிக்க என்ன ஆச்சு அவர் இன்னும் வந்து ஹரிச்சந்திரன் கிட்டலாம் உட்கார முடியாது அப்படின்னு நக்கல் பண்ணிகிட்டே இருக்காருன்னு வச்சிக்கங்களேன் ஸோ இது வந்து இன்னும் வந்து அவர்கிட்ட வந்து அங்கே இன்னும் வெறுப்பு அவர் வந்து சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கார் ஒரு மாறலை ஏன்னா மொதல் நாள் மன்னிப்பு கேட்கிறார் நாள் இப்படி பண்ணுறாரு இல்லையா அது மாறலைன்றது மக்களுக்கு க்ளீனாக தெரிய ஆரம்பிக்கணும்னு வச்சுக்காங்களேன் ஸோ இந்த வாட்டி வந்து பாலா வந்து நாமினேஷனில் இல்லை ஆனாலும் ஆரியும் ரியோ ஃபஸ்ட்டு ஆரிய செகண்ட் அப்படின்னு அந்த தேர்வுலேயே கூட பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு மூகம் வந்து எப்படி இன்னமும் வந்து ஆரி என்ற ஒரு கோபம் இருந்தது பட் நல்லதால ரியோ ஃபஸ்ட்டுன்றதுனால இப்போ கிட்ட தான் அவர் போவாரே நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனாலும் ஆரிய ஒரு இதை வச்சு செய்வார்னு வச்சுக்கோங்களேன் அது விடுங்க இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அதாவது எஃபெக்டிவாக ப்ரொமோவில் இருந்த எஃபெக்டிவ் வந்து மெயின் பிக்சர்ஸில் இருக்குன்னு பார்த்தா அது ஒன்றும் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் இதில் தெரிஞ்ச விஷயம் ஸோ கரோலருக்கான கோமாறு அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே கேட்கப்பட்டது ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் சொல்லுவேன் நாளைக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த கரோலுக்கான குமாருக்கு ஏகப்பட்ட பேர் பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அதெல்லாம் பேசலை நாளைக்கு தான் நம்ம பேசுவோம் அதை பற்றி ஸோ ஸ்டேட்யூம் ஜாக்கி டிவி ஜாக்கி டிவியோடு இணைந்திருங்கள் விரிவான பிக் பாஸ் விமர்சனத்துக்கு அடுத்து ரெண்டு பாகங்கள் அப்லோட் ஆகும் அது வந்து பாருங்கள் அது ரொம்ப ஜாலியாக அது போகும் ஸோ வேறு என்ன இதுவரை இந்த தலைத்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி ஒரு உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்